வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடிப்பு. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்விட்டு குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். தியானம் பற்றிய தொடர் சிந்தனையிலே இன்று நாம் ஒரு ஆழ்ந்த, ஒரு முக்கியமான ஒரு தவத்தை பற்றிய ஒரு விளக்கம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கடந்த சனிக்கிழமை முதல் ஒரு 21 நாட்கள் காலை 5 மணிக்கு மனோன்மணி தவம் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனோன்மணி தவம் 21 நாட்களுக்கு தொடர் நிகழ்வாக நடத்த இருக்கிறோம். நிறைய அன்பர்கள் அந்த தவத்தை பற்றிய ஒரு விளக்கமும் அதை செய்முறையையும் மீண்டும் ஒரு முறை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தியான இரகசியங்கள் என்ற நிகழ்ச்சியிலே மனோன்மணி தவத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, மகர்ஷி அவர்கள் பல்வேறு வகையான தியானங்களை நமக்கு கொடுத்திருந்தார்கள். தவம் தியானம் என்பது ஒரே இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் மட்டுமே என்று சொன்னாலும், ஒவ்வொரு தவத்துக்கும் அந்த இறைநிலை நோக்கிய பயணத்தின் அந்த பயணத்திலே பல்வேறு பலன்கள், வித்தியாசமான பலன்கள் நமக்கு ஏற்படுவதை மகர்ஷி அவர்கள் உணர்ந்து இந்த தவங்களை எல்லாம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு தவத்திலும் நாம் அந்த நிலையை கடந்து செல்லும் போது முடிவிலே ஒரே தவமாக மாறிவிடும். வெவ்வேறு தவங்களை நாம் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தவநிலைகளில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா நம்ம அதையெல்லாம் கடந்து போகும் பொழுது தான் அந்த முழுமையாக அந்த இறை உணர்வை பெறக்கூடிய அளவிற்கான அந்த தவத்தில் நிலைக்க முடியும். அங்கே வந்த பிறகு இந்த பல்வேறு தவங்கள் நமக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு நிலையை கடப்பதற்காக கொடுக்கப்பட்டதாகும். அப்போ பேசிக்காக ஆக்கினை தவம் கொடுக்குறாங்க. முதல்ல எடுத்தோடனே ஆக்கினை தவம் தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல மனிதனுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஏன்னா இன்றைக்கி மனிதன் புலன் மயக்கத்தில் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறான் என்று பார்த்தால் 100% என்று சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 100க்கு 200%, அந்த அளவுக்கு என்னாயிட்டான் அந்த புலன் மயக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம். முதல்ல அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறாமல் ஒரு மனிதனை அந்த ஆன்மீக பாறையில் அக உணர்வுக்குள்ளாக, அக வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி நிற்க வைக்கிறதே பெரிய கஷ்டம். நமது வாழ்க்கை புற வாழ்க்கை, அக வாழ்க்கை என்று 2 வாழ்க்கை இருக்கிறது என்று பலமுறை நாம் கூறியிருக்கிறோம். இதில் அக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்ற ஒரு அந்த ஞானமே தெரியாமல் இந்த சமுதாயம் 99% இருக்கிறது. அக வாழ்க்கை என்று ஒன்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெரியவில்லை. ஆனால் அதே மனிதர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, இன்பம் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதே தெரியவில்லை. இப்போ தேடுகிற அனைத்தும் அகத்துக்குள்ளாக இருக்கிறது என்பதே தெரியவில்லை என்பது இந்த சமுதாயத்தின் ஒரு அறியாமை. இந்த தேடுகிற எதுவுமே புறத்தில் இல்லை, ஒன்று கூட புறத்தில் இல்லை. ஆனால் தேடுவது எல்லாம் புறத்தில். ஏன்னா நமக்கு அங்கே தான் நம்ம பழகி இருக்கிறோம் வாழ்க்கை. இதைத்தான் அந்த காலத்தில் ஒரு உதாரணமாக சொல்வார்கள்,
அதாவது வீட்டுக்குள்ளே அந்த சட்டை தைக்கிற பட்டன் தைக்கிற ஊசி கீழே விழுந்துச்சு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா தெரியல, வெளிச்சம் இல்லாமல் இருந்தது தெரியல. ஒரு மனிதன் வெளியிலே வந்து நல்ல வெயில் நேரத்தில் வாசலுக்கு முன்னாடி தேடிக்கொண்டிருக்கிறான். என்னத்தை தேடுறேன்னு கேட்டால், நான் ஊசியை தொலைத்து விட்டேன், அதை தேடுகிறேன் என்று சொன்னேன். ஊசியை எங்கு தொலைத்தீர்கள் என்று கேட்டால், அது வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டேன் அப்படின்ற. அப்புறம் இங்கே வந்து தேடுறீங்க அப்படின்னு, இங்கே தானே வெளிச்சமாக இருக்கிறது, அதனால் இங்கே வந்து தேடுகிறேன் என்று சொல்கிறான். அவனுக்கு கிடைக்குமா? கடைசி வரை கிடைக்காது. எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் தேடினா தானே கிடைக்கும். இப்பொழுது சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. புறத்திலேயே அத்தனையும் தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அது இருக்கக்கூடிய இடமோ அகத்தே. அப்போ எப்படி கிடைக்கும்? எவ்வளவு தேடி எவ்வளவு பெற்றாலும், எத்தனை கோடி பெற்றாலும், உலகத்தில் நம்பர் ஒன் என்ற ஒரு நிலையை அடைந்தாலும் அங்கு நிறைவும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அன்பும் எதுவும் கிடைப்பதில்லை. ஏனென்று கேட்டால் அது வெளியில் இல்லை. இல்லை, சரி. அப்போ முதல்ல இந்த மனிதனை அக வாழ்க்கை என்ற வாழ்க்கைக்கு திருப்பி நிறுத்துவது தான் ஆக்கினைத்தவம். அப்போ முதல்ல மகரிஷி எடுத்த ஆயுதம் அதுதான். இப்போ ஆகினி தவத்துக்கு பின்னாடி சாந்தி தவம், துரியம், துரியாதீதம் இதெல்லாம் கொடுக்குறோம். இடையில் என்ன பண்ணுறோம்? பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தோம். இந்த ஆகினி தவமும் பஞ்சேந்திரிய தவமும் ஒன்றோடு ஒன்று ஒரு பேரலலான தவம். ஆகினி தவத்தில் மனம் புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெறும், இதான் ஆகினி தவம். ஆனால் இந்த புலன் மயக்கத்திலிருந்து வெளியில் வருமானு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம். மனம் வந்துடும், ஆனால் அந்த புலன் வந்து அந்த புலன் பொருள்களோடு தொடர்பு கொண்ட பெற்ற அனுபவ பதிவு இருக்கிறதே, மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, விரிவு சுருக்க பதிவுன்னு, அந்த பதிஞ்சிருக்கிற பதிவு இருக்கே, அந்த புலன் அந்த பதிவிலிருந்து அதிலிருந்து அது வெளியே வராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆகினை தவம் செய்து 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 பழகிய நேரத்தில் நமக்கு என்னாகும்னா, இந்த மனதுக்கும் புலனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும், ஒரு போராட்டம் நடக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய அன்பர்கள் மன்றத்துக்கு வந்து பயிற்சி எடுத்த பிறகு இப்படி ஒரு போராட்டம் தொடங்கிய உடன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மன்றத்தை விட்டு நின்று விடுவார்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இது என்ன அமைதியாக இருக்கணும்னு வந்தால் இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு நின்றுவாங்க. என்ன போராட்டம்? இந்த மனம் என்ன சொல்லும்? வேண்டாம் என்று சொல்லும். புலன் வேண்டும் என்று சொல்லும். இப்போ எடுத்துக்கிறத வேண்டாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே காப்பி குடிக்கணும், 30 வருஷமாக பழகியிருக்கோம், புலனுக்கு பழக்கம் இருக்குது. இவர் ஆகினி தவம் என்ன, இவர் என்ன 3 மாதம் ஆகினி தவம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, காப்பி வேண்டாங்கிறாரு. இந்த புலன் விடுமா? விடாது. அது கேட்கும். அப்போ பாருங்கள், இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் மகரிஷி அவர்கள் அனுபவம் செய்து தான் ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணார், நேர புலனுக்கு ஒரு தவத்தை கொடு, நாக்கின் மீது மனம் செலுத்தி தவம். அந்த பஞ்சேந்திரிய தவத்தை செய்ய 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 இந்த மனம் என்ன சொல்லும், காஃபி வேண்டாம் அப்படின்னு மனம் சொல்லும். இந்த புலன் என்ன சொல்லும், நாக்கு என்ன சொல்லும்னா, நான் அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஆகா, அங்கே தான் நான் வெற்றி. அப்போ பாருங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கார் பாருங்க மகரிஷி. அந்த பஞ்சேந்திரியை அவன் செஞ்ச பிறகுதான் முழுசாக அதிலிருந்து மயக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இதுக்கு இடையில் இந்த போராட்டம் நடக்கும்போதே ஓடி போயிட்டாங்களே அவங்கெல்லாம், அவ்வளோதான், திரும்பவும் பழைய மயக்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி போயிடுவாங்க. இங்கே ஒரு மயக்கம் நடக்கும், அதே போல் துரியம் நடக்கும்போது ஒரு பெரிய மயக்கம் நடக்கும். துரியதவம் செய்யும்போது என்ன நடக்கும்னா, நல்லதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியும். அதுக்கு முன்னாடி கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும். இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி தான் தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும்,
சாதாரணமாக தேவையில்லாத ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் இப்பொழுது கிண்டல் அடித்து பேசி ஒரு பதிவேற்றம் செய்தால் அதை ஒரு ஒரே நாளில் 600,000 பேர்லேருந்து 60,000 பேர் பார்க்குறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் போட்டிங்கன்னா 200 பேர் 300 பேர் தான் கேட்குறாங்க. நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும், இதுதான் சமுதாயம். ஒரு நல்ல திரைப்படம் வந்தால் 4 நாளில் அந்த படம் ஓடிடுது. அதே சமயத்தில் வேறு மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா 100 நாள் ஓடுது. இதுதான் சமுதாயம். ஆனால் துரியதவம் பண்ண என்னன்னா நல்லது நல்லதாகவே தெரியும், கெட்டது கெட்டதாகவே தெரியும், அங்கே தான் குழப்பம். அப்போ ஒரு இடிபாடு வரும், இடிபாடு வரும். கெட்டது கெட்டதாக தெரியும் போது அதை செய்ய முடியாது, நல்லது நல்லதாக தெரியும் போது அதை செய்யணும்னு வரும். அங்கே தான் இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் ஒரு போராட்டத்தில், இந்த ஆக்னைக்கும் இந்த புலனுக்கும் மனதுக்கும் ஒரு போராட்டத்தில் பாதி பேர் போனாங்களா, மீதி பேர் துரியத்தில் போயிடுவாங்க. கடைசியில் அந்த அகத்தாய் பயிற்சிக்கு வந்து நிற்கிறவங்க 10 பேர் தான் வந்து நிற்பாங்க. இப்படி தான் அனுபவம். சரி, அப்போ இது இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகும் அந்த விளக்கம் உணர்வாக மாறாததுனால அப்படி. சரி, இப்போது இப்படி ஆக்கினை செஞ்சோம், துரியம் செஞ்சோம், பஞ்சேந்திரியம் செஞ்சோம், அதுக்கப்புறம் துரியாதீத தவம் செய்தோம். இப்போ சற்று முன் துரியாதீத தவம் ஏற்றினோம். துரியாதீத தவம் ஏற்றினோம், இறை நிலையோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தவம். அதுவும் பயிற்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது சித்திக்குதா என்றால் சித்திக்கணும். ஆனால் நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போது இது எல்லாமே எதற்கு என்று சொன்னால், கடைசியில் அந்த இறை உணர்வை பெறுவதற்கான ஒரு தவம்தான். அக வாழ்க்கை என்பதே கடைசிய எண்ணத்தை உணர்வது, ஆனந்த உணர்வை உணர்வது. ஒவ்வொரு உணர்வாக அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வையே ஒவ்வொரு உணர்வாக உணர்ந்து இறுதியாக ஆனந்த உணர்வை உணர்வது, அது இறை உணர்வு தான். ஆனந்தம், ஆனந்தம் என்ற உணர்வு இறை உணர்வு கடைசியாக. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்கான ஒரு முயற்சி. இப்போது இதில் இடையில் மகரிஷியவர்கள் மனோன்மணி தவம் கொடுத்தார்கள். இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தவம். இப்போது அந்த தவம் இப்பொழுது ஏன் அது எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இப்போது மற்ற தவங்கள் எல்லாவற்றையும் நன்றாக ஆழ்ந்து செய்து 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 இந்த இடையில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் எல்லாம் வெற்றி பெற்று நிலைத்து நிற்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான மனோன்மணி தவம், பிரணவ தவம் இதெல்லாம் சாத்தியமாகும். அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் மகரிஷி அவர்கள் ஒரு தவம் கொடுத்து அடுத்த தவம் கொடுப்பதற்கு ஒரு இன்டர்வல் கொடுப்பாங்க. அதில் முறையான பயிற்சி இருந்து கொண்டிருந்தது. அதே போல் அந்த முதல் நிலை பயிற்சி எடுத்து அந்த இரண்டாம் நிலை பயிற்சிக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. அந்த கேப்பில் வந்து அந்த பயிற்சியை செய்து வாழ்க்கையில் மாற்றம் அடைந்தவர்கள் தான் அந்த இரண்டாம் நிலைக்கு வருவார்கள். அப்படி இருந்த காலம். அப்போ ஒவ்வொரு தவ நிலைகளையும் ஒவ்வொரு பயிற்சியிலும் முறையாக அதில் செய்து மாற்றம் அடைந்தவர்கள் தான் அடுத்த நிலைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ மகரிஷி வந்து மனோன்மணி தவம், பிரணவ தவம், சூக்கும பயணம் எல்லாமே கொடுத்தாங்க. அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆன்மீகத்தில் மகரிஷி சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் ஐ வாண்ட் ஒன்லி குவாலிட்டி நாட் குவான்டிட்டி என்று மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. இதை பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லி நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது இந்த வருடம் இத்தனை நண்பர்களுக்கு நாம் ஆக்கினை திசை கொடுத்துருக்குறோம், இவ்வளவு பேருக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அந்த செயல் அறிக்கை வாசிப்பாங்க. வாசி முடித்தோடனே மகரிஷி சொல்வார், இத்தனை பேருக்கு கொடுத்துட்டீங்கப்பா, ஐ டோன்ட் வாண்ட் குவான்டிட்டி, ஐ வாண்ட் குவாலிட்டி. அதில் எத்தனை பேர் பயிற்சி செய்து நிச்சு நின்றாங்கன்னு கவர், அது செயலர் அறிக்கையில் வராது. எவ்வளோ பேர் ஓடினாங்க, எவ்வளோ பேர் நின்னாங்கங்கிறது கணக்கு எங்கே இருக்கு? அப்போ அந்த அடிப்படையில் அந்த குவான்டிட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்,
பயிற்சி எடுத்துட்டா போதும் ரெண்டாம் நிலை அகத்தாய் பயிற்சிக்கு அவரை எழுதிவிடுது. அப்போ முதல் நிலை சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காமிச்சா ரெண்டாம் நிலைக்கு அலோவ் பண்ணிட்டோம். அவர் முதல் நிலை பயிற்சி செஞ்சாரா செய்யலையா, இந்த தவத்தை நல்லா செஞ்சு அதில் அவருக்கு ஏதாவது உணர்வு கிடைச்சதா இல்லையா, அடுத்த நிலை தவத்தை கொடுத்தாச்சு. அப்படியே என்ன உண்டான், இத்தனை நாள் கழித்து இந்த தவம் எடுத்துக்க, இத்தனை நாள் கழித்து இந்த தவம் எடுத்துக்க, துரியாதனை எடுத்துக்க, அப்படியே போய் பிரம்மஞானம் எடுத்தாச்சு, ஆசிரியர் பயிற்சி எடுத்தாச்சு. அவருக்கு ஆக்கினையே உணர்வாக வரல, ஆனால் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டார். இப்படின்னு ஒரு அவசர காலத்தில் ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். ஏன்னு கேட்டால் குவான்டிட்டி டார்கெட் ஓரியன்ட் அப்படி போயிட்டோம். அதாவது புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருள் நிலைக்குத்தான் டார்கெட் ஓரியன்ட், அங்கே தான் டார்கெட்டு. அக வாழ்க்கைக்கு ஏது டார்கெட்டு, நம்மளுடைய டார்கெட் ஒரே டார்கெட், இறை உணர்வு பெறுவது, அவ்வளோதானே. நம்ம டார்கெட்டு பெறுவது அல்ல, அவ்வளோதான், நம்ம டார்கெட் விடுவது, இதுதான் டார்கெட். ஆனால் இங்கே நம்ம வந்து இதை இப்படி மாற்றிட்டதுனால, அப்போ இந்த மாதிரியான சென்சிட்டிவான தவங்களை எல்லாம் இப்படி அவசர அவசரமாக கொண்டு கொடுத்து, அந்த அவசர கொடுத்து அதையும் கொடுத்துட வேண்டாம் என்பதற்காக அதை வேண்டாம் என்று மகர்ஷி அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். அப்படி நிறுத்தப்பட்ட தவம் தான் ஒன்று மனோன்மணி தவம், இன்னொன்று பிரணவ தவம். இப்போ நாம் 21 நாட்கள் பிரணவ தவம் செய்திருந்தோம். பிரணவ தவம் நாம் 5 மணியிலிருந்து 21 நாள் செய்தோம். போன வியாழக்கிழமை தான் அதை முடித்தோம். இப்போது நம்ம மனோன்மணி தவம் தொடங்குகிறோம். இப்போ நாம் ஏன் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, நமது இறை சாதனை மார்க்கம் தவத்துக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட் அதிகமாக கொடுக்கிறோம். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஒரு சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் உரை பேசுவதற்கு 5 நிமிஷம் துரியதவம் பண்ணிவிட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசுவோம்னு சொல்லி பேசக்கூடிய இடம் நிறைய இருக்கு. ஒரு 5 நிமிஷம் துரியதவம், 10 நிமிஷம் துரியதவம், ஆனால் அந்த சப்ஜெக்ட் வந்து 1.5 மணி நேரம். இப்படி தான் நிறைய நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் அது மதிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, மாலை நிகழ்வாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 50% வந்து தவத்துக்கு கொடுக்குறோம், 50% தான் சிந்தனைக்கு கொடுக்குறோம். மதியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 12:40 to 12:45 வரைக்கும் தவம் தான் கொடுக்குறோம், ஆழ்ந்த தவம். 12:45 1:30 வரைக்கும் தான் நம்ம சப்ஜெக்ட் பேசுகிறோம். நம்ம இறையாசிரியர் பயிற்சி முழுக்க 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 அப்படி தான் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி தவம் செய்துவிட்டு அந்த சிந்தனைக்குள்ளாக செல்லும்போது அந்த சிந்தனையும் மிகவும் ஆழமாக இருக்கக்கூடியதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போல் இப்போ 6 மணிக்கு தவம் ஆரம்பித்தோம்னா 6:30 வரைக்கும் தவம், இங்கே ஒரு 1/4 மணி நேரம் தான் நம்ம ஸ்பீச் கொடுக்குறோம். அப்போ தவத்துக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதே போல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 முறை தவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே பௌர்ணமி காலங்களில் இன்னும் அதிகமாக தவத்தை கொடுத்துருக்கோம். தவத்துக்கு மிகவும் ஒரு ஆழமான அழுத்தமான அந்த தவத்தை ஏற்றக்கூடிய அளவில் நாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருப்பதனால், நமது அன்பர்களுக்கு இந்த மனோன்மணி தவம், பிரணாதவம், இந்த தவமெல்லாம் அவர்கள் செய்வதற்கு இவர்கள் தகுதியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அனுபவம், அதை வைத்து தான் நம்ம இதை கொடுக்குறோம். இப்போ இந்த பிரணவதவத்தில் நிறைய அனுபவங்களை அன்பர்கள் கூறினார்கள். நேரடியாக ஃபோன் பண்ணி பேசினவங்களும் இருந்தாங்க, நல்ல அனுபவங்கள் இருந்தது, நல்ல உணர்வை பெற்றிருக்கிறோம். அதே போல் இப்போ நாம் இந்த மனோன்மணி தவம், இப்போ மனோன்மணி தவம் எங்கே அப்படின்னம்னா, இது பேசிக்கான தவம் தான், பேசிக்கான தவம் தான். துரியதவத்தில் மனோன்மணி தவமும் அடங்கி இருக்கிறது. மகரிஷி அப்படி தான் சொன்னாங்க, துரியதவத்தில் மனோன்மணி தவமும் அடங்கி இருக்கிறது, அதனால் அது போதும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுடைய நிலையை பார்த்து போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க ஆழ்ந்து போனாங்கன்னா அப்புறமேல் கொடுத்துக்கலான்னு விட்டாங்க. ஆனால் அதற்குள்ளாக மனோன்மணி தவம் இருக்கிறது. ஆனால் இப்போ மனோன்மணி தவம் ஏன் தனியாக செய்ய வேண்டும், அதில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கிறது அப்படின்னா, அதில் நிறைய சுருக்கமங்கள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது, அவற்றை நாம் இன்று விளங்கிக் கொள்வோம். இப்போ மனோன்மணிங்கிறது என்ன, மனம் உள்
மணி, மனோன்மணி என்று சொல்வார்கள். மனம் உள் மணி என்று. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளும் தான் நம்ம ஒவ்வொரு தவம் செய்யக்கூடிய மையங்கள் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகரம், விசுத்தி, ஆக்கினை, இது எல்லாமே நாளமில்லா சுரப்பிகள் தானே. இதில் நம்ம ஆக்கினை தவம் ஏற்றுகிறோமே, அது பிட்யூட்ரி சுரப்பி என்று சொல்கிறோம். இந்த பிட்யூட்ரி சுரப்பியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் எ மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் கிளாண்ட்னா எதுக்கு மாஸ்டர் கிளாண்ட்? அது இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உடல் இயக்கத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பி. அது உள்ள மாஸ்டர் கிளாண்ட்னா எதுன்னா, அந்த உடல் இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய சுரப்பிகள் தான், கிளான்ஸுக்கெல்லாம் அது மாஸ்டர் கிளாண்ட். அப்போ கீழே தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, அட்ரினல், செக்ஷுவல் கிளாண்ட், இது எல்லாமே இந்த உடல் சார்ந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள், அதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் அது. அப்போ ஆக்கினை தவம் என்பது புலன் உணர்விலிருந்து விடுதலை பெறுவது, அதுக்கப்புறம் இந்த உடல் இயக்கத்துக்கு இணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த சுரப்பிகளுக்கெல்லாம் மாஸ்டர் கிளாண்ட் இது. அப்போ இந்த உடல் இயக்கத்தை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த ஆக்கினை தவம் அப்படிங்கிறது அமைகிறது. அந்த மாஸ்டர் கிளாண்டு இந்த உடல் இயக்கத்துக்கான அந்த தவத்து, அந்த கிளாண்ட்ஸுக்குரிய மாஸ்டர். சரி, இப்போ அதுக்கு அடுத்து பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறோம். இந்த பீனியல் கிளாண்டும் மாஸ்டர் கிளாண்டு தான். அப்போ இது என்ன, ஒரே இடத்துல ரெண்டு மாஸ்டர் கிளாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பீனியல் கிளாண்ட் இஸ் தி மாஸ்டர் கிளாண்டு ஃபார் பிட்யூட்டரி கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்டுக்கு மாஸ்டர் கிளாண்டு யாருன்னு கேட்டால் பீனியல் கிளாண்டு தான். அப்புறம் சார் அப்படின்னா பீனியல் கிளாண்டுக்கு மாஸ்டர் கிளாண்டு எது சார் அப்படின்னு கேட்டால், அறிவாகிய தெய்வம் தான், அவ்வளோதான். அதுக்கு மாஸ்டர் வந்து அறிவாகிய தெய்வம் தான். அப்போ பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் மாஸ்டர் இது. சரி, இப்போ உடல் இயக்கத்துக்கு தேவையான அந்த சுரப்பிகளுக்கெல்லாம் மாஸ்டர் பிட்யூட்டரின்னு சொல்லிட்டமே, அப்போ இந்த பீனியல் கிளாண்டு எதற்கு? அது உடல் இயக்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா என்று கேட்டால், அது முழுக்க 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 பீனியல் கிளாண்டு 100% மன இயக்கத்துக்கு பொறுப்பெடுக்கக்கூடிய கிளாண்டு அந்த பீனியல் கிளாண்ட். அப்போ நம்ம இங்கே உடல் இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது, மன இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. இப்போ மனம் இயங்கும்போது தான் உடல் இயங்கும். மனம் தான், மனம் உடலை இயக்குகிறது என்றாலும் இந்த உடல் இயக்கம் சார்ந்த சுரப்பிகள் வேறு, வெறும் மனம் சார்ந்த இயக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, அங்கே வரும்போது பீனியல் தான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மனம்ங்கிறத, இந்த மனம் உடலோடு சேர்ந்து இயங்கக்கூடிய இயக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் மனதுக்குன்னு ஒரு தனித்த இயக்கம் இருக்குங்கிறத நம்ம உணராததுனால தெரியல. அது சமுதாயத்தில் யாரும் உணரலையே. நம்ம சாதாரண இப்போ நம்ம இறையாசிரியர் பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறோம். அதாவது உடலின் தேவை அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டு, மனதின் தேவை என்று ஒன்று சொல்கிறோம். மனதின் தேவை, இந்த உடலின் தேவையையும் இந்த மனம்தான் நிறைவேற்றுது. ஆனால் அந்த உடலின் தேவை முடிந்த பிறகு மனதுக்குன்னு ஒரு தனித்த தேவை என்று இருக்கு. அப்போ மனம் தனித்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்லணும், மனதை அது தனித்த மனமாக இருப்பது ஒன்று, புலனோடு இணைந்து இயங்கக்கூடிய இயக்கம் என்று ஒன்று ஒன்று. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 5 அறிவு வரை இந்த மனம் என்னாகும், இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதோடு இணைந்து இயங்கக்கூடிய இயக்கம். 6வது அறிவாக வந்துவிட்டால் மனதுக்கு தனித்த இயக்கம். 6வது அறிவுனா தனித்த இயக்கம், அது இந்த புலன் கடந்த இயக்கம். அப்போ அந்த மனதின் இயக்கம் இருக்கே, அதை சார்ந்த ஒன்று தான் இந்த பீனியல் கிளாண்ட்.
அதுக்கு மாஸ்டர் கிளாண்டு தான் இந்த பீனியல் கிளாண்டு. அப்போ பீனியல் கிளாண்டு முழுக்க 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 மனம் சார்ந்த ஒன்று, மனம் சார்ந்த ஒன்று. அப்போ முதல்ல ஆக்கினி தவம் செய்து, பஞ்சேந்திரிய தவம் செய்து, புலன் உணர்விலிருந்து விடுதலை பெற்று, அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டாலே இந்த உடல் அதனுடைய இயக்கத்தில் சீராக இயங்கி அதை ஆரோக்கியத்துக்கு வந்துடும். வந்த பிறகு அந்த மனம், அந்த மனம்னு போகும்போது அங்கு அந்த மனம் தன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு அதன் இறுதியிலே அது இறை நிலையை உணரக்கூடிய ஒரு கருவிதான் இந்த மனம். அப்போ இந்த மனதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு பாருங்கள். இந்த உடலின் தேவையும் அதுதான் பூர்த்தி செஞ்சாகணும், தன்னுடைய தேவையும் அதுதான் பூர்த்தி செஞ்சாகணும். இன்னொன்று என்ன, இந்த ஆன்மாவின் தேடுதலாகிய அந்த இறை உணர்வை பெறுவதையும் அதுதான் செய்தாக வேண்டும். இது மூணு மனதினுடைய வேலை தான். அப்போ இந்த மனோன்மணி தவம் முழுக்க முழுக்க மனம் சார்ந்த ஒன்று. அப்போ அந்த மனோன்மணி தவம் அப்படிங்கிறது அது வந்து எப்படின்னா, அந்த பீனியல் கிளாண்டு மேலேயே தவம் செய்யக்கூடியது தான் மனோன்மணி. அந்த பீனியல் கிளாண்டை தான் மனோன்மணின்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பிட்யூட்டரி கிளாண்டில் வேலை நம்ம தவம் செய்கிறோமான்னு கேட்டால் புருவ மையத்தில் தவம் செய்கிறோம். அதுக்காக தான் புருவ மையத்தில் சற்று உட்புறமாய் ஒடுங்கி 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 அப்படின்னு சொல்லுவோம், ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே போங்கன்னு சொல்லுவோம். அப்போ அது ஒடுங்கி போகிறப்ப எங்கே போகிறோம், அது பிட்யூட்டரி கிளாண்டில் போய் அந்த இணைப்பு கிடைக்கும். அப்போ இங்கேருந்து ஒடுங்கி போய் அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் மனம் லிங்க் ஆகுது. அதே போல் துரியதவம் செஞ்சோம்னா தலை உச்சியிலிருந்து அப்படியே உட்புறமாக ஒடுங்கி 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 அது இந்த பீனியல் கிளாண்டில் வந்து இணைப்பு கிடைக்கும். அப்போ பீனியல் கிளாண்டில் இணைப்பு கிடைக்கிறது துரியத்துலேயும் கிடைக்கும். இருந்தாலும் இப்போ பீனியல் கிளாண்டு மேலேயே தவம் செய்யக்கூடியது என்பது தான் இந்த மனோன்மணி. இந்த பீனியல் கிளாண்டில் தவம் செஞ்சுட்டு மீண்டும் துரியதவம் வேறு செய்வோம், அதான் இந்த மனோன்மணி தவத்தில் முதல்ல ஆக்கினை அப்படியே உள்ளே போகிறோம், ஒடுங்கி போகிறோம், பிட்யூட்டரி கிளாண்டில் தவம் பண்ணுறோம். அப்படியே அந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் மேலே பீனியல் கிளாண்ட் இருக்குது, அப்படியே அடுத்து அங்கேருந்து அந்த பீனியல் கிளாண்டிலேயே தவம் பண்ணணும். அந்த பீனியல் கிளாண்ட் எங்கன்னு இருக்குது, எப்படி அதை நம்ம பாவனை செய்வது அப்படின்னு பார்த்தா, புருவ மையம் அதுக்கு நேராக ஒரு உள்ள கோடு போட்டிங்கன்னா பின்னாடி பிடரி கண்ணு வந்துடும், நேர்கோடு. அதே போல் ரெண்டு காதுலையும் அந்த காதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முடிச்சு போன்ற ஒன்று இருக்கும், அப்படியே ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் அப்படி அதை பிடிக்க முடியும். குற்று வர்மம் என்று வர்மத்தில் சொல்லுவாங்க. அதாவது இந்த வர்மத்தில் வந்து கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இடையூறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அந்த முடிச்சை அதை பிடித்து ஒரு மூன்று முறை அசைத்து விட்டால் அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அந்த பாதிப்பு சரியாக போகும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வர்ம பாயிண்ட் அது. அப்போ அந்த அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சு ரெண்டு முடிச்சுக்கு நேராக ஒரு கோடு போடுறோம், மானசீகமாக ஒரு கோடு போட்டு பாருங்கள். அப்போ ஹரிசாண்டலாக இங்கே இந்த ரெண்டு காது முடிச்சுக்கும் நடுவில் ஒரு கோடு, இங்கே புருவ மையத்துக்கும் பிடரிக்கும் நேராக ஒரு கோடு, ரெண்டு கோடும் சந்திக்கக்கூடிய இடம்தான் பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய மனோன்மணி இருக்கக்கூடிய இடம். இதை இன்னும் கொஞ்சம் அந்த மையத்தை பாவனையாக நினச்சிட்டு உள்நாக்குக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே, நீங்கள் இந்த மையத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாக்கு இருக்கும். அப்போ அந்த உள்நாக்குக்கு மேலே இதை அப்படியே பாவனை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்துடும். அந்த இடத்துல மனோன்மணியை நினைத்தால் அங்கே மனம் நிற்கும். இதை நினச்சா போதும், இதெல்லாம் பாவனை பண்ணிங்க. நீங்கள் நினச்சி நின்று நினச்சி 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 பாருங்கள், அதெல்லாம் மனம் நிற்கும், நிற்கும். இப்போ ஹார்ட்டையே நினச்சி தவம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஒருத்தர் நினச்சி ஒரு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா அப்படியே மனம் ஹார்ட்லேயே போய் நிற்கும், முடியும். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். எப்பொருளை எச்செயலை இயக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைக்கின்றாரோ அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் மனதினிலும் மாற்றம் காணும்.
இது இயல்போக்க நியதியாகும். அப்போ மனோன்மணி நினைத்து 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 அந்த இடத்துல ஒடுங்க 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 மனம் அங்கே நிற்கும். நிற்க மட்டும் இல்லை, அதனுடைய அதுவாகவே மாறும் மாறும். சரி, இதுதான் அந்த இடம். அப்போ என்ன பண்ணுறோம், பிட்யூட்டரி கிளான்லேருந்து அப்படியே பீனியல் கிளாண்டு போயிடுறோம். இதுதான் இந்த பீனியல் கிளாண்டு தான் கடைசி கிளாண்டு. நம்ம உடம்புல 7 மையத்தில் கடைசி மையம் இந்த பீனியல் கிளாண்டு தான், அதான் 7வது, அதுதான் கடைசி கிளாண்டு. சரி, அங்கே இப்போ இதைத்தான் ஒரு சித்தர் என்ன சொல்கிறாரு, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே அண்ணாக்குக்கு மேலே உள் புதுமை மெத்த உண்டு அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டு பாடுவார். இன்னொரு சித்தர் என்ன பாடுவார்னா, மாங்காய்பால் தின்று மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்பால் எதுக்கடி அப்படின்னு பாடுவார். மாங்காய்பால் தின்று மலைமேல் இருப்பவர்க்கு, இதுக்காக நம்ம வந்து மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு மலை மேலே ஏறி நின்றக்கூடாது அப்படி இல்லை, மாங்காய்பால் உண்டு. இந்த பீனியல் கிளாண்ட் வந்து மாங்காய் வடிவத்தில் இருக்கும். இந்த பீனியல் கிளாண்டை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய புதுமை இருக்கிறது. இந்த பீனியல் கிளாண்டை பற்றி இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு டாக்டர் அனந்தநாராயணன் பயிற்சி எடுக்கும்போது அவர் அடிக்கடி சொல்வார், இந்த பீனியல் கிளாண்டை பற்றி ஆராய்ச்சி செய்து எழுதினவங்களை அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். அவர் சொல்வார், கிட்டத்தட்ட 4000 பக்கம் இருக்கிறது, அந்த 4000 பக்கத்தையும் படித்து முடித்து கடைசி பேராகிராஃப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பீனியல் கிளாண்டை பற்றி எங்களுக்கு எதுவும் புரியவில்லை, ஆராய்ச்சி மட்டும் நடந்திருக்கு. அது ஒன்று, அது எதுக்கு என்ன, அது என்ன செய்து அப்படின்னு, அது ஒன்றும் ஆராய்ச்சிக்கு எதுவுமே தென்படவில்லை அப்படின்னு முடிச்சிட்டாங்க அந்த புக்கில் அப்படின்னு. அப்படிப்பட்ட கிளாண்டு இந்த கிளாண்டு. அது ஏன்னா, அது இப்போ என்னென்னா, அது மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்தது. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல், மற்ற இதெல்லாம் ஃபிசிக்கலாக தெரியக்கூடியது, உடல் சார்ந்தது, அது அரூபமானது. அப்போ அதை விஞ்ஞானம் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ள முடியவில்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது அரூபமானது. ஆனால் அரூபமானதை என்ன பண்ணணும், மனதால் ஒடுங்கி போய் உணர்வு பூர்வமாக கண்டவர்கள் சித்தர்கள். இப்போ பாருங்கள், இன்னும் மெடிக்கல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பார்த்துருக்கிறார்களா என்றால், பார்த்துருக்கிறார்கள் மருத்துவர்கள். எப்பொழுது என்று சொன்னால், உயிரோடு ஒருவர் இருக்கும் பொழுது அதை இந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மனோன்மணி என்ற அந்த பீனியல் கிளாண்டை பார்க்க முடியும். அது மாங்காய் வடிவத்தில் இருக்கும், சிறிய மாங்காய் வடிவத்தில் இருக்கும். ஆனால் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், இறந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணி அந்த பீனியல் கிளாண்டை தேடினால் அது பார்க்க முடியவில்லை, அது காணாப்போது மறைந்து விடுகிறது. இது மருத்துவத்துக்கு புலப்பட முடியாத ஒன்று. ஒரு கிளாண்டு இருக்குது, உயிரோடு இருக்கும்போது இருக்குது, உயிர் போயிடுச்சுன்னா அந்த கிளாண்டை காணும், எப்படி மறைகிறது? இது எல்லாமே அவங்க ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாகவே இருக்கிறதே தவிர அதற்கு விடை தெரியவில்லை. அப்படிப்பட்ட இடம் தான் அந்த, அதைத்தான் மாங்காய்பால் உண்டுன்னு சொன்னோம்னா, இந்த மனோன்மணி என்ற அந்த பீனியல் கிளாண்டு மேலேயே தவம் செய்து, அதையே மாங்காய்பால்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனோன்மணி தவம் நன்றாக செய்து 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 சித்தித்து விட்டால் அது அந்த மனோன்மணி தவம் ஒருத்தருக்கு நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன தெரியும், நுண்மான் நுழை புலன் அறிவு மிகவும், அது நிறைய அதை பற்றி பலன்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே மகரிஷி சொல்லுவாங்க, அதிலேயே இருந்து இருந்து தவம் செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நாள் என்ன ஆகும்னா, அப்படியே அங்கே அந்த பீனியல் கிளாண்டிலிருந்து ஒரு சிறப்பு ஒரு சொட்டு நீர் அப்படியே அந்த உள்நாக்கு கீழே அப்படியே வந்து நாக்கில் பட்டு அப்படியே வலிஞ்சு வரும். அது அவ்வளவு சுவையாக இருக்கும், அப்படி ஒரு சுவை இருக்கும் என்று சொல்வார்கள். அதைத்தான் நான் அந்த சித்தரை என்ன சொல்கிறார், மாங்காய் பால் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாங்காய் பால்னால் எது, அது எப்போ கிடைக்கும், அது அந்த மனோன்மணி தவத்தில் ஒடுங்கி 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 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த உணர்வை பெற்றவர்கள் சித்தர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அது முழுமையாக அந்த தவத்தில் நாம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிலை, அதை அவர்கள் மட்டும் அதை உணர முடியும்.
அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை எதிர்பார்த்து நீங்கள் பீனியல் கிளாண்டில் மனோன்மணியில் தவம் செய்யும்போது, நீங்கள் மனோன்மணியில் தவம் செய்கிறது மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு உள்நாக்கு கீழே நாக்கில் எங்கேயோ எதாவது வரல. இப்படி இதை இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே ஏதாவது வருதா, நமக்கு ஏதாவது கிடைக்குதா, இப்படி எதிர்பார்த்திருந்தால் கிடைக்காது. எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தால் அது கிடைக்கும், கிடைக்கிறனைக்கு அதை அனுபவிச்சுக்கணும். அதான் அந்த காலத்தில் ஒரு சினிமா படத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும், 10 கட்டளைகள்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். என்ன அது என்னென்னா, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் அப்படின்னு ரெண்டு வரி இருக்கும். அது அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதி வச்சதுன்னு. அதுபோல் நீங்கள் இதை இதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்காது, வராது. நாம் தவம் செய்கிறது மட்டும் இருக்கணும், என்றைக்காவது ஒரு நாள் அந்த அனுபவம் நமக்கு கிடைத்தால் அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவமாக வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இப்படி கிடைச்சிது அப்படின்னு வேறையாட்டையும் சொல்ல வேண்டாம். மகரிஷி ஏதாவது இது மாதிரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போ எனக்கு கிடைச்சிச்சு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு யாரும் சொல்லி, ஏன்னா அந்த உணர்வை எதிர்பார்க்கக்கூடிய நாமெல்லாம் அந்தளவுக்கு பக்குவப்படலை. இது இதைத்தான் மாங்காய் பால் என்று அவர் சொன்னார். சரி, அதை உண்டு மலை மேல் இருப்பவருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். மலை மேல் என்றால் உச்சியில், துரியத்தில். சரி, இப்போ மனோன்மணி மேலே தவம் பண்ணுறோம், அப்புறம் உச்சியில் எதுக்கு தவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டு ஒன்று தானே, மனோன்மணி மேலேயே அந்த பீனியல் கிளாண்டிலே தவம் செஞ்ச பிறகு அப்புறம் எதுக்கு உச்சியில் போய் தவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி மக்களுக்கு எழும் எழும். அதை சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆன்சர் தோன்றியது. இப்போ பாருங்கள், மூலாதாரத்திலேருந்து ஒவ்வொரு மையத்திலையும் தவம் பண்ணுறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, இது எல்லாமே அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழல் இயக்கத்தில் நாம் தவம் செய்யும். இது எல்லாமே எப்படின்னா, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய மையங்கள் இல்லை, எல்லாமே அந்த சுழுமுனை நாடியிலே இருக்குது. அந்த சுழுமுனை நாடியை ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, இது எல்லாமே அந்த பிரணவ சரீரத்தில் இருக்கிறது. இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு மையம், ஒரு சுழல் இயக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மூலாதாரமும் துரியமும் இருக்கே, இந்த மேலே கடைசி ரெண்டு மையம் இருக்கே, அந்த ரெண்டு மையம்தான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைப்பு கொடுக்கக்கூடிய இடம். மற்ற மையங்கள் எல்லாத்துலையும் என்னென்னா, அங்கே ஒரு சுழற்சி இருக்கும், நேரடியாக பிரபஞ்சத்தில் விரிய முடியாது, பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துக்கு வரும், ஒவ்வொரு மையத்துக்கும் வரும். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பிரபஞ்ச சக்தி இந்த சுழுமுனை நாடி முழுவதுலையும் வரும், பிரணவ தவத்தில் அப்படி தான் வரும். சுழுமுனை நாடி முழுவதுலையும் அந்த சக்தி வரும், வந்து குவியும், அந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நல்லா இயங்கும். ஆனால் அதே சமயத்தில் நித்யானந்த தவத்தில் பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் வந்து குவிஞ்சி, மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை அப்படி ஈர்த்து மேலே கொண்டு போகிற மாதிரி அதில் வரும். துரியாதீத தவத்தில் சகஸ்ராதாரம் வழியாக உள்ள வரும், நேரடியாக அந்த சக்திகளத்தோடு தொடர்பு கொண்டு சக்தியை ஈர்ப்பது என்பது அந்த எண்டு ரெண்டு எண்டும் தான், மையத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி வராது. இப்போது இதில் இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த கிளாண்டு இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் உச்சி வரைக்கும் எப்படி போகுது? இப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா, இதை நான் சிந்திக்கும்போது நமக்கு ஒரு தோன்றிய விளக்கம் என்னென்னா, இந்த சுழுமுனை நாடின்னு சொல்கிறோமே, அது மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தண்டுவடை சுத்தி செய்பவர்கள் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே செய்வது தான் தண்டுவடை சுத்தி. அதில் போய் நிறைய பேர் சுற்றி சுற்றி ஆக்னைக்கு வந்து போகிறது பழக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தயவுசெய்து செய்ய வேண்டாம். மூலாதாரத்திலேருந்து நேர உச்சி, இந்த சுழுமுனை நாடியில் தான் தண்டுவடை சுத்தி பண்ணுறோம். தண்டுவடை சுத்தி கிடையாது, அது சுழுமுனை சுத்தி தான். அது தண்டுவடத்து சுத்தின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இது பீனியல் கிளாண்டு வரைக்கும் நேராக வருது, நேராக வந்துடுது, ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மேலே போகமானா இல்லை, நீங்கள் அப்படியே முதுகுத்தண்டிலிருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உச்சியின் மையம் வராது, உச்சியின் மையத்துக்கு வராது, அந்த மையத்தை விட்டு கொஞ்சம் நகன்றோம், பின்னாடி பக்கம் நகன்றோம், உச்சியின் மையத்துக்கு வராது. அப்புறம் எப்படி மைய நேர்கோடுன்னு சொல்கிறோம், மைய நேர்கோடு எதுவரை, பீனியல் கிளாண்ட் வரைக்கும் தான் மைய நேர்கோடு.
அதன் பிறகு என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த பீனியல் கிராண்ட் எங்கே இருக்கு? அந்த மூளையினுடைய அடித்தண்டு பகுதியில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த பீனியல் கிளாண்டிலிருந்து அந்த மூளை முழுவதுமாக அது விரிந்து மலர்ந்து நிற்கிறது. அதனால தான் துரியத்தனம் என்ன சொல்கிறோம்னா, இதை ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்கிறோம். இந்த ஆயிரம் இதழ் தாமரை தாமரைன்னு சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது, எப்படி மலருது அப்படின்னா, அந்த தாமரை வேறு எதுவும் இல்லை, இந்த மூளை தான் ஆயிரம் இதழ் தாமரை. அந்த தாமரையினுடைய தண்டு பகுதி தான் அந்த மூளையினுடைய அந்த கீழ்ப்பகுதி. அந்த மூளையினுடைய கீழ்ப்பகுதி அந்த தண்டு வந்து எதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, சுழுமுனை நாடியில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அப்படியே பாவனை பண்ணி பாருங்கள். இப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே விரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், முதுகுத்தண்டின் மையத்தில் சுழுமுனை நாடின்னு சொல்கிறோம். முதுகுத்தண்டின் மையத்தில் என்ன இருக்குது? மஜ்ஜை இருக்கிறது. அந்த மஜ்ஜைக்குள்ளே தான் இந்த நாடி இருக்குது. அப்போ அந்த மஜ்ஜையில் அப்படியே அந்த நாடி போகுது. நம்ம உடம்புலேயே மஜ்ஜையிலேயே பெரிய மஜ்ஜை எது, நம்ம காயல் பத்திரத்தில் படிச்சிருப்போம், மஜ்ஜை கடுத்து சுக்கிலம் என்று படிப்போம். அப்போ எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மஜ்ஜையிலிருந்து உருவாகக்கூடிய திரவம் தான் விந்துநாதம் என்று படிச்சிருப்போம். இந்த மஜ்ஜையிலேயே நிறைய பெரிய மஜ்ஜை எது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உருண்டை கபாலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை தான் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மஜ்ஜை. இந்த மூளை என்பது ஒரு மஜ்ஜை. அந்த மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய திரவம் விந்துநாதம் என்று சொல்லிக்கிறோம் அல்லவா கயாகல்பத்தில். அப்போ மூளை என்பது ஒரு மஜ்ஜை. அப்போ முதுகுத்தண்டில் நேராக ஸ்ட்ரைட்டாக மஜ்ஜை. ஆனால் அது பீனியல் கிளாண்டுகள் அந்த அந்த மூளையில் வந்து டச் பண்ண பிறகு இந்த மூளை என்பதும் ஒரு மஜ்ஜை. அப்போ அந்த என்ன, அந்த மஜ்ஜை பகுதி முழுவதும் அப்படியே என்ன விரிந்து, அப்படி விரிஞ்சு வரும்போது எப்படி விரியுது? ஒரு தாமரை மலர் விரிஞ்சு இருக்கிறது போல விரியும். நீங்கள் இங்கே சில படம் இருக்கிறது, என்னுடைய தமிழ் யோகத்தில் துரியதவம் ஒரு பதிவேற்றம் செஞ்சுருப்பேன், ஒரு துரியதவம். அதுக்கு ஒரு படம் போடும்போது இப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த உச்சியில் தாமரை மலர் மலர்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு படம் கிடைச்சது. அந்த படம் தான் அதில் போட்டிருப்பேன், அது மலர்ந்து இருக்கிற மாதிரி. அது என்னென்னா, அங்கேருந்து மலர்ந்து விரிந்து அந்த மூளை வரைக்கும் விரிஞ்சிருது. அப்போ என்ன ஆகுது, இந்த சுழுமுனை நாடியில் வந்தது அப்படியே விரிந்து தாமரை இதழ் விரிந்த மாதிரி மலர்ந்தது. இப்போ தாமரை மலர்ந்துருக்குன்னு வச்சுக்கோம், அந்த இதெல்லாம் மலர்ந்துருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இதழ் விரிஞ்சது போக மிச்சம் அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மொட்டு இருக்கா, அது அங்கே மையத்தில் ஒரு கூர்மையாக நிற்கும். அது எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்? நேராக அங்கே பினியல் கிளாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நடுவில் அந்த மொட்டினுடைய டிப்பு இருக்கு பாருங்கள், அதுதான் தலைவுச்சி, அதான் உச்சி. அப்போ என்ன ஆகிறோம் அப்படின்னா, ஆக்னி தவம் செய்கிறோம். அடுத்தது நேராக பினியல் கிளாண்ட் மேலேயே தவம் செய்கிறோம். செஞ்சுட்டு பிடரிக்கு போயிடுறோம். பிடரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உச்சிக்கு வந்துடும். பிடரியிலேருந்து பின்புறமாக மேலே வந்து உச்சிக்கு வந்துடும். அப்போ அந்த உச்சிக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆயிரம் இதழ் தாமரை விரிஞ்சிருக்கிறது. இப்போ அதனால தான் துரிய சக்கரம் சுழன்று இயங்கட்டும்னு சொல்கிறோம். அது எங்கே சுழன்று இயங்கும்? அந்த உச்சி முழுவதும். அப்படின்னா என்னென்னா, அந்த மூளை எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறதோ அந்த பகுதி முழுவதும் அந்த சுழற்சி இருக்கும். இங்கே தான் அந்த சுழற்சி. இந்த சுழற்சி பார்த்திங்கன்னா துரியத்தில் இருக்கும், மூலாதாரத்துலேயும் சுழற்சி இருக்கும். மூலாதாரத்தில் எப்படி சுழற்சின்னு சொன்னோம்னா, மூலாதாரத்தில் நீங்கள் மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். துரியத்தில் வந்து சகசிராதாரம் வழியாக அருவியில் கொட்டுற மாதிரி வரும். இங்கே மூலாதாரத்தில் வந்து சுற்றிலும் நாற்புறமும் இருந்து அப்படி ஷக் பண்ணுற மாதிரி வரும். அப்போ அங்கேயும் ஒரு சுழற்சி இருக்கும், இங்கேயும் ஒரு சுழற்சி இருக்கும். மூலாதாரம் சுழன்று இயங்கட்டும், துரிய சக்கரம் சுழன்று இயங்கட்டும், அந்த சுழற்சி வேறு. ஆனால் இங்கே மற்ற இடத்துல இருந்து இப்போ அனாகரம் மணிப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுழற்சி வேறு, அது அந்த இடத்துலையே சுழற்சி இருக்கும். ஆனால் இது சுழற்சி பெருசாக இருக்கும், ரெண்டு டிப்போம். அப்போ இங்கே மூளை அளவுக்கு சுழற்சியாக இருக்கும். அப்போ அந்த மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்குன்னா அந்த பீனியல் கிளாண்டில் தவம் செஞ்சு அங்கே வரப்பேன். அப்போ பீனியல் கிளாண்ட்லேயே தவம் செய்கிறது அப்படிங்கும்போது அது என்னன்னா, நேரடியாக மனதின் ஒடுங்கிய நிலைக்கு செல்வதற்கு
அந்த இறை உணர்வு பெறுவதற்கு அது மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலையை நமக்கு உணர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தவமாக இருக்கிறது. அதுதான் மனோன்மணி தவம். அப்போ மனோன்மணி தவம் செஞ்சு துரியத்துக்கு போகும்போது இன்னும் ஆழமான அளவுக்கு செல்ல முடியும். ஆனால் இது நமக்கு நல்லா வரணும்னா சாதாரணமான தவங்களை நாம் செய்து 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 நன்றாக செய்து பழகி இருந்தால் இந்த தவம் நன்றாக கிடைக்கும். ஆனால் இது வேண்டும், வேண்டும். இப்போது மகர்ஷியினுடைய இன்னொரு பாடல் பாருங்கள். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணங்கள் சீராம் இப்படின்னு சொல்லிடுவார். இது முதல்ல ஆகினி. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க, இந்த இடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி, அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து பீனியல் கிளாண்டில் ஒடுங்கி அதுக்கப்புறம் அதாவது அந்நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி அதுக்கப்புறம் துரியம் நிற்க முன்வினைகள் எல்லாம் போகும். அப்போ அந்த ஆழ்ந்து ஒடுங்கிங்கிறப்ப அந்த ஒடுங்குற இடம் பீனியல் கிளாண்டு, அது மலர்ந்து நிற்கக்கூடிய இடம் துரியம். அப்போ ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்து நிற்கக்கூடிய இதில் அந்த மொட்டு மாதிரி தான் அந்த துரியம், அந்த மையம் சென்டர். அப்போ இது அந்த மலர்ச்சியாக இருக்கிறது. அப்போ நாம் கூட இப்போ தண்டோடு சுற்றி செய்யும்போது கூட இங்கேருந்து வர்றோம் நேராக உச்சி வரைக்கும் போகிறோம். உச்சி வரைக்கும் நம்ம மேலே இழுத்து கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல அதே அந்த அந்த தாமரை இதழின் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த முற்றினுடைய டிப்பு வரைக்கும் நம்ம போய் வரோம். ஆனால் இது மலர்ச்சி, இந்த இடத்துல மலரும். அதைத்தான் இப்போ மூளையிலிருந்து எத்தனையோ நரம்பு மண்டலங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக இப்போது இந்த மனோன்மணி தவம் அப்படிங்கிறது ஒரு துரிய தவம் என்பதில் நாம் என்னென்ன பலன்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை முழுமையாக அனுபவிப்பதற்கு இந்த மனோன்மணியில் இருந்து தவம் செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். ஆக இது எப்படி செய்யணும்? ஆக்கினையில் தவம் செய்கிறோம். ஒரு எவ்வளவு நேரம் நமக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருக்கோம்னு வச்சுக்குவோம். அப்படியே உள்ளே போய் அந்த மனோன்மணியில் ஒரு 5 நிமிஷம் அந்த தவம் செய்யும்போது அது நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நாக்கை தூக்கி மேலே வாழ்கன்னு சொல்லும்போது மேல் அன்னத்தில் ஒட்டுவோம் இல்லையா, அப்போ அந்த மேல் அன்னத்தை அப்படியே தொட்டு விட்டே உள்ளே வாங்க, நாக்கில் தொட்டுகிட்டே வாங்க, உள்பக்கமாக போங்க. தொண்டைக்கு பக்கத்தில் போனோடனே அந்த எலும்பு முடிஞ்சு ஒரு சாஃப்டான பகுதி வரும், வெறும் சதை மட்டும் இருக்கும். அந்த இடத்த பாருங்கள், அந்த இடத்துல நாக்கை வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க, பேச ஒரு அழுத்தம். இந்த நாக்கை அப்படியே அந்த இடத்துல அழுத்தி வச்சுட்டு அப்படியே அந்த மனோன்மணியை நினச்சி பாருங்கள், அங்கே வந்து மனம் நிற்கும். இது மனோன்மணியில் நிற்கிறதுக்கு ஒரு 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 உத்தியாக பயன்படுத்தி கொள்ளலாம். நாக்கை மடித்து வைத்து அந்த இடத்துல தவணும். அப்போ ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா அந்த இடத்துல ஒரு நிசப்தமான ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஒன்றாலும் கொஞ்சம் இருக்கலாம். இருந்துட்டு அப்படியே புருவமயத்துக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய பிடரிக்கன் அப்படியே பின்னாடி போயிடணும், பிடரிக்கு வந்துடணும். பிடரியிலிருந்து பின்புறத்திலிருந்து அப்படியே மேலே உயர்ந்து துரியத்துக்கு வந்துடணும். அப்புறம் துரியத்தில் ஒரு 5 நிமிஷம் தவம் செஞ்சுட்டு தவத்தை எப்பயும் போல் நிறைவு செய்து கொள்ளலாம். இதுதான் மனோன்மணி தவம். இதை பற்றிய ஒரு விளக்கத்தையும் அதனுடைய செய்முறையும் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். ஏன் அப்படின்னா இப்போது நாம் இந்த 21 நாள் பயணத்தில் அன்பர்களெல்லாம் நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். நாளை காலை கரெக்டாக 5:00 நம்ம மனோன்மணி தவம் ஆரம்பிச்சிடும். அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஆன்ம உயர்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தியான உத்திகள் என்ற இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.